உடம்பு ரொம்ப மோசமாய் மரணத்துக்கு இட்டு போய் விட்டுருது. அப்ப சாப்பாட்டுனால சரியாகுது, அப்புறம் மாத்திரையும் சேர்த்து தான் சாப்பிட்றாங்க, மாத்திரையினாலுமே சரியாகிறது கிடையாது. அப்ப என்ன பிரச்சனைன்னா சக்தி இல்லை, அதுதான் பிரச்சனை. சக்திக்கு என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டமா ஏதோ பண்ணணுமா, நான் யோகா பண்ணட்டுமா, நடப்பேன் நல்ல. நிறைய பேர் சொல்லுங்கண்ணா அந்த காலத்துல நாங்க உழைச்சோம், இப்ப உழைக்கிறது இல்லை, உழைச்சா சரியாயிடும் அப்படின்ட்டு காலைல ஏஞ்சோம்னா டிங்கு டிங்குன்னு வாக்கிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க. வாக்கிங் போனா ரன்னிங் போனா உங்களுக்கு சக்தி, நான் திறமை வரேன், வாக்கிங் போறதுக்கு சக்தி தேவையா? வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு சக்தி செலவாகுமா வரவாகுமா? செலவு தானே ஆகும், நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சக்தி விரைவாக ஆகும். அது எப்படி நீங்கள் ஓடினா உங்களுக்கு சக்தி வரும், நடந்தால் சக்தி வரும்? ஓடவே வேண்டாம் நடக்கவே வேண்டாம் நான் சொல்லலை, எந்த நேரமும் தடுத்து நிறுவனங்களும் சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறதோ ஓடுறதோ கண்டிப்பாக கிடையாது. இந்த உடம்புல ஏதோ ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய சக்தி கிடையாது, ஏன்னா நீங்கள் உணவில் இருந்தோ அதுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கக்கூடிய சக்தியும் கிடையாது. அந்த சக்தி தேவை, என்ன பண்ணணும், சக்தியை நாம் எப்படி உருவாக்கணும், புதுசாக நம்ம எதுவும் உருவாக்க தேவையில்லை. சக்தியை நீங்கள் செலவு பண்ணாமல் இருங்க, அது போதும். அது எப்படி சக்தி செலவு பண்ண, நான் என்ன சக்தியை செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் சக்தியை செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சில கதம் அப்படிலாம் இல்லை, நான் அந்த நார்மல் பத்துன்னு தானே இருக்கிறேன், எனக்கு சரியாகலை அப்படின்னா, நீங்கள் பத்து டிவி பார்த்துன்னே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஓய்வு கிடையாது. டிவி பார்த்தா நீங்கள் பயங்கர கடுமையான வேலை செய்கிறதை விட சக்தி அதிகமாக செலவாகும். நீங்கள் காலையில் நல்லா தூங்கி ஏந்திச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து டிவியை போட்டுட்டு உட்காருங்களாம், மூணு மணி நேரம் கண்டினியூஸாக டிவியே பார்த்துனாருங்க, பயங்கர அசதியாகி தூங்க வச்சிருவாங்கள, கண் அப்படியே வலிக்கும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற வரைக்கும் மூணே மணி நேரத்தில் உங்கள் கண் மூலமாக சக்தி வெளியேற்றுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சக்தி திருடன் பாருங்க. டிவி பார்க்கறது மிகப்பெரிய காரணம் இன்னைக்கு இருக்கிற எல்லாமே குணமாகறதுக்கு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நோயை குணமாக்குறதுக்குரிய சக்தியை கிடைக்காம உடம்புக்கு பண்ணிடுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். இப்போ டிவி மட்டும்தானா அப்படின்னா இல்லை, எல்லா வெளிச்சமுமே. அதாவது நமக்கு உடம்புக்கு எப்படி சக்தி கிடைக்குது, சாப்பிட்றதுனால தான் சக்தி கிடைக்குது, அது மூலமாக தான் சக்தி கிடைக்குது. சாப்பிட்ற சக்தி எப்படி செலவாகுது அப்படின்னா இந்த ஐம்புலன் வழியாக தான் செலவாகுது. பார்க்கறது மூலமாகவும் சக்தி போகுது, பேசுறது மூலமாகவும் அதிகமாகவே போகுது. அப்புறம் எல்லாமே இந்த ஐம்புலன் நீங்கள் என்ன காதில் கேட்கறதுனாலுமே போகும். நீங்கள் டிவி பார்த்துக்கின்னு இருந்து மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு தூங்குற ஸ்டேஜுக்கு வருதுன்னா கேட்டுன்னு அதை கண்ணை மூடின்னு சும்மா கேட்டுன்னு மட்டும் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் ஆறு மணி நேரத்தில் அதே டயர்னஸ் உங்களுக்கு கொண்டுட்டு வந்துடும். ஆனால் முதல்ல வந்து நிறைய பேர் பாட்டு கேட்டணுன்றா எனக்கு அசதியே தெரியல அப்படின்றாங்க, அது உண்மைதான். பாட்டு கேட்டணுன்றா அசதி தெரியாது அப்படின்னா சக்தி அது தரத்துலாம் கிடையாது. இந்த உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை செஞ்சாலே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லும். எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் உட்காந்து வேலை செஞ்சீங்கன்னா இடுப்பு வலிக்கும், கையால் வேலை செஞ்சீங்கன்னா கை வலிக்கும். இந்த வழி அதாவது உடம்பு பேசுகிற இந்த பாஷை தெரியாமல் உங்களை மயக்கி வச்சிருக்கும் இந்த டிவி ரேடியோ எந்த விதமான சவுண்டு உங்கள் மனசு நீங்கள் எதில் செலுத்துறீங்களோ அது தானாக செலுத்தினா நீங்கள் யோசிக்கிறதுனால அந்த அளவுக்கு போயிடாது, எப்படி இருந்தாலும் வழி தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் டிவியை பார்த்தீங்கன்னா தெரியாது, நீங்கள் பசியோடு வந்து டிவி முன்னாடி உட்காருங்களா, கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சாப்பாடுக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க, சரி அஞ்சு நிமிஷம் நான் டிவி பார்க்குறேன்னு உட்காருங்களா, அரை மணி நேரம் பார்ப்பீங்க ஒரு மணி நேரம் பார்ப்பீங்க பசியே இருக்காது. அதுக்கப்புறம் பசி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மயக்கக்கூடிய சாத்தான் டிவி ரேடியோ அதை பாட்டு நம்மளை மயக்கிற எல்லாமே. அதனால தான் அது அது மட்டும் இல்லாமல் அது சக்தியை எடுத்துக்குது, மயக்குது. உங்கள் உடம்பு சொல்கிறது தெரியாமல் உங்களுக்கு கேட்காத மாதிரி மயக்கி அதே நேரத்தில் சக்தியையும் எடுத்துக்குது பயங்கரமா. இப்போ உடம்புக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் சாப்பாடு போடணுன்ற உணர்வும் போச்சு, அதே நேரத்தில் இருக்கிற சக்தியும் போயினே இருக்குது. இப்படி தான் இன்ற காலகட்டத்தில் முக்கியமாக இந்த டிவி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் குறிப்பாக கேபிள் டிவி வீட்டுக்கு வீடு வந்ததுக்கப்புறம் நோய்கள் அதிகமாகி இருக்குதா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய நோய் அதிகமாக